ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கையில் வெற்றியடைய ஆயிரம் வழிகள் உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துவிடாதே, அதற்குள் தான் ஆயிரம் வழிகளும் உண்டு. நான் சொன்ன வாழ்க்கை வெற்றியடைய ஆயிரம் வழிகள், அதாவது பல பாதைகள் உண்டு என்று, அதே அந்த வாழ்க்கைக்குள் ஆயிரம் வழிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆம், உனது நல்ல செயல்களை தினமும் கடைபிடி. இது நாளை பெரிய வழியில் உனக்கு உதவும். நான் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, இதோ உன் மனதில் ஏற்படுகிற நடுக்கம், பயம். ஏன் என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம்? நம் புத்தி என்பது எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருக்காது. சூழ்நிலைக்கு ஏற்ப தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும். நல்லது நினைக்கும், ஆனால் புத்தி எந்த நேரத்தில் என்ன இயல்பில் இருக்கும் என்பதை உன்னால் அறிய முடியாது. நீ அதை யோசித்து நிகழ்வுகள் முடிந்த பிறகுதான் அந்த நிகழ்வுகளில் நீ என்ன யோசித்தாய் என்பதை தெரிய வரும். இதை நான் உனக்கு சொல்ல காரணம், உன் யோசனை என்பது உன் மனதிலிருந்து வர வேண்டும். என் செல்லமே, உன் மனதை எந்த விதமான சூழ்நிலைக்கும் பாதிக்காதவாறு வைத்துக் கொள்ள பழகிக்கொள். அப்படி இருந்தால்தான் உன் மனதில் உனக்கான வழி, அதற்கு என்ன என்பதையும் என்ன தேவை என்பதும் உனக்கு தெரிய வரும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம் என்று உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. அது இருந்த இடம் தெரியாமல் அதை துடைத்து விடு. பிறகு பார், உன் மனதில் இருக்கும் நிம்மதியும் அமைதியும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் சமமே. ஒருவருக்கு நல்லது சொல், செய். ஆனால் அந்த மனிதர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் தானே. உன் கடினமான எல்லா சூழ்நிலையையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கைபிடித்து நான் என்றும் நடப்பேன். என் செல்லமே, உனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் வருத்தப்படாதே. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்காக அழுவதற்காகவே நான் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய்? என் மகளே, உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது? இமை பொழுது உன்னை கைவிட மாட்டேன். நீ பெரும் துன்பத்தில் சிக்கிக்கொண்டாய். இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். எனவே இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும். மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள். உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். ஏனென்றால் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போவர் உன் தந்தையாகிய உன் சாயப்பா நான் அல்லவா? நான் எப்படி உன்னை மறந்திருக்க முடியும்? அல்லது மறந்துதான் விட முடியுமா? என் செல்லமே, ஏனென்றால் சதா சர்வகாலமும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர இயலாமல் தவிக்கும் நிலை பார்த்து என்னுடைய நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படிதான் நடக்கின்றாய். அதில் குறையில் இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீர் கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை. அதற்கு எனக்கு சக்தியும் இல்லை. என் செல்லமே, நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையாக போய் நின்று அழுகிறாய். ஏன் அழாதே? தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன் நிலை உணரும் காலத்தை நிச்சயமாக உன் சாயப்பா உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழியை செய்வேன். என் செல்லமே, அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயப்பாவே துணை என்று நீ இருக்கும் பொழுது உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை எப்படி உன் சாயப்பா கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் உச்சியில் வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மடைய செய்கிறேன்.
என்னை நம்பு, இது என் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வளர்ந்து வளம் வா. ஏனென்றால் நீ சாயப்பாவின் செல்ல குழந்தை, உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாயி அசைத்து பார்ப்பார் என்று நம்பிக்கையுடன் இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உண்டு. என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் சொல்வதை நீ மனதார உணர்ந்து, ஆம் சாயப்பா சொல்வது சரிதான் என்று சொல்கிறாய் தானே? கவலைப்படாதே, சத்தியத்திற்கும் இந்த சாய் அப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்களும் உனக்கு இழைக்கிறார்கள். எனவே அந்த கடு சொற்களுக்காக நீ வருத்தப்படாதே. அந்த நேரத்தில் மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே என் செல்லமே. இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் காலம் வந்துவிட்டது. இதோ உன்னுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி நீ உன் வாழ்க்கையில் வசந்தம்தான் என் செல்லமே. சந்தோஷமாக இரு. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. இதோ உன் பக்கத்தில் வந்துவிட்டது. என் செல்ல குழந்தை, நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளையும் தகர்த்து வெற்றி அடைவாய். உன் சாயப்பா நிச்சயமாக அடைய வைப்பேன். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நீ நன்றி கூறு. நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற என்னுடைய அடியார்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று நான் உன்னிடம் கூறுகிறேன். அவர்கள் உனக்கு நல்ல வழிவகை செய்வேன் என் செல்லமே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. ஆம். யார் யார் என்ன நினைத்தாலும் சரி என் செல்லமே, நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. எனவே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. சின்ன சின்ன சறுக்கல்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் என் செல்லமே. புத்துணர்ச்சியோடு செயல்படு. உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறி செல்லு. நிச்சயமாக நடக்கும், நல்லது நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும் என் செல்லமே. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.